திமுகவை போன்று குடும்ப அரசியல் பாஜகவில் கிடையாது. நலத்திட்ட உதவி வழங்கும் நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜ் பேச்சு. சென்னை மணலி அடுத்து மாத்தூரில் உள்ள ஒரு தனியார் திருமண மண்டபத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் சிந்தனையாளர் பிரிவின் சார்பாக மாநில செயலாளர் எம் ஏ குமரன் தலைமையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பிறந்த நாளை அக்கட்சியின் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் அக்கட்சியின் மாநில துணைத் தலைவர் நாகராஜன் பங்கேற்றார். நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவருக்கு மாலை அணிவித்து கட்சியின் சார்பில் மரியாதை செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அங்கு கூடியிருந்த ஏழை எளிய மக்கள் சுமார் 500 பேருக்கு அரிசி, மளிகை பொருட்கள், வேட்டி, புடவை, அத்துடன் உதவித்தொகை பணம் 1000 ரூபாய் உள்ளிட்டவை வழங்கப்பட்டன. பின்னர் நிகழ்ச்சி மேடையில் பேசிய மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன் அவர்கள், ஏழை மக்களுக்காக, ஏழை மக்கள் வாழ்வு உயர்வதற்காக ஒப்பற்ற தலைவர் நரேந்திர மோடி அவர்களது வழிகாட்டுதல்களின்படி மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் தமிழகத்தில் மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறார். தமிழகத்தில் தாமரை சின்னம் மக்களுக்கு தெரிந்து உள்ளதாகவும், திமுக வெற்றி பெற்றதால் முக ஸ்டாலின் முதலமைச்சர், அதற்கு பிறகு அவரது மகன் உதயநிதி ஸ்டாலின், அதற்கு பிறகு அவரது மகன் இன்பநிதி ஸ்டாலின் வருவார், அதற்கு பிறகு கனிமொழி பிள்ளைகள் வருவார்கள், அதற்கு பிறகு தயாநிதி மாறன் மற்றும் கலாநிதி மாறனின் பிள்ளைகள் அக்கட்சியை வழிநடத்துவார்கள். இதுபோன்ற குடும்ப அரசியல் பாரதிய ஜனதா கட்சியில் ஒருபோதும் கிடையாது. பாஜகவின் திட்டம் என்றால் மக்களின் முன்னேற்றுவதில், அதிலும் குறிப்பாக ஏழை எளிய மக்கள் முன்னேற்றுவது என்ற திட்டத்திலும், ஏழை எளிய மக்களுக்காக உயிர்காக்கும் மருத்துவம் என்றும் மாத்திரை தனியார் மருந்து கடைகளில் 1000 ரூபாய் என்றால், பாரதிய பிரதமர் துணை மருத்துவ கடைகளில் 300 ரூபாய்க்கு குறைந்த விலையில் சுலபமாக கிடைக்கிறது. இதுபோல் எண்ணற்ற திட்டங்கள் கொண்டு வந்துள்ளது பாஜக அரசு எனவும் அவர் பெருமிதமாக தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயலாளர் பிரிவின் செயலாளர் தொழிலதிபர் எம் ஏ குமரன் அவர்கள் ஏற்பாடு செய்திருந்தார். இந்த நிகழ்ச்சியில் வடசென்னை மேற்கு மாவட்ட தலைவர் மனோகரன் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் சிந்தனையாளர் பிரிவைச் சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள், பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டர்கள், பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.